ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாங்கிரி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா வீட்லயே செய்யலாம். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். பட் இது செய்கிறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து இன்னைக்கு ரியாவும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஜாங்கிரி செய்கிறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்து இதை நல்லா அலசிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து மசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய மாவு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மாவு அரைக்கும்போது தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நல்லா வடை மாவு மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். அப்போ கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா ப்ரைட்டாக கிடைக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு கட்டிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும், சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா நைஸாகவும் இருக்கணும். மாவு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் உளுந்துக்கு 2 கப் வந்து சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். நீங்கள் வந்து சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப பாகு வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக திட்டாயிடும் ஜாங்கிரியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து ரெடி ஆகிட்டு அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். அது கூடவே வந்து நம்ம இப்போ பைப்பிங் பேக்கும் ரெடி பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கவர், பெரிய கவர் இருக்கும் இல்லையா, அதை கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கார்னரை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் மாவு போட்டு நீங்கள் வந்து பிழிஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடையிலலாம் வந்து ஜாங்கிரி பிழியறதுக்குனே ஒரு துணி இருக்குங்க, ஜாங்கிரி துணி அப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இந்த பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி உயரமான ஒரு கிளாஸ் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மேலே பிடிச்சிட்டு நல்லா சுற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிழியும் போது நல்ல கிரிப்பு கிடைக்கும். உங்களுக்கு நம்ம நினைக்கிற ஷேப்பு வந்து நம்மளாட்டி கொண்டு வர முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பேக், அதாவது ஜாங்கிரி மாவு உள்ள பேக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழியறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உங்கள் கையிலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ என்ன ஷேப்பு பண்ண போகிறோமோ அதை வந்து ஜஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஓட்டை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் செய்ய போகிறது மினி ஜாங்கிரி தாங்க. அதுக்கு ஜஸ்ட்டு எண்ணெயில் 3-4 சுற்று விட்டு நடுவில் ஜஸ்ட் அதை எண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளோட மினி ஜாங்கிரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மினி ஜாங்கிரிலாம் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். நம்ம வந்து நார்மலாக இந்த முறுக்கெலாம் ஓரளவுக்கு லைட்டாக பபுள்ஸ் இருக்கும் போதே எடுத்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதை எடுக்கக்கூடாதுங்க. நல்ல பபுள்ஸ் சுத்தமாக அடங்கி நல்லா அது கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து பாகில் வந்து ஊற வைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஜாங்கிரியில் வந்து ஃபுல்லாக பபுள்ஸ் அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நான் இதை எடுத்து பாகில் ஊற வைக்க போகிறேன். அதே மாதிரி பாகில் ஊற வைக்கும்போது பாகு வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா வந்து ஜாங்கிரி வந்து வெந்து போயிடுங்க, அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் மிதமான சூடு பாகு இருக்கும்போது இந்த ஜாங்கிரியை உடனே அடுப்புலேருந்து எடுத்து போட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் ஜாங்கிரி வந்து சுகரில் பாகில் வந்து ஊறும்.
அதே மாதிரி நம்ம ஜாங்கிரியை வந்து சுகர் சிரப்பில் ஊற வைக்கும்போது அது மேலே மிதக்குங்க. அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி வந்து ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுகர் சிரப்பில் நல்லாவே ஊறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் நல்லா ஜாங்கிரியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஜாங்கிரி எல்லாம் நல்லா சுகர் சிரப்பில் ஊறி பார்க்கவே அருமையாக இருக்குது. அதே மாதிரி சுகர் சிரப்பு வந்து உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து சூடு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஜாங்கிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மினி ஜாங்கிரி ரெடி ஆகிட்டோம்.